அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 minute சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 8th, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:16 ஆகுது. மார்க்கெட் இப்போ 32,700 ரேஞ்ச் ட்ரேடிங் போகுது. இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்படி நமக்கு இப்போ செல் கால் வந்திருக்கு. ஸோ செல் அட் 32,729. நீங்கள் இப்போ ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு டைம் கேண்டிலுடைய கலரையும் வேறு சேஞ்ச் பண்ணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே போதும், சார்ட்டை வாட்ச் பண்ணாலே உங்களால் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுறதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு செட் பண்ணிக்கும். நமக்கு கிடைச்ச செல் கால் ஜஸ்ட் நம்ம பேசிகிட்டு இருந்தால் இந்த ஒரு 30 secondsலேயே பாருங்கள், நமக்கு வந்து 80 point கிட்டக்க டார்கெட் வந்து ரீச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 32,729 வந்தது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 32,650 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஸோ இதில் நமக்கு டார்கெட் லைன்ஸ் வந்து கீழே 2 ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு டையும் நமக்கு கால்ஸ் வந்து உடனே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே கிடச்சிரும். ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணுன்னா கேண்டனுடைய கலரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கால்ஸ் வேணும்னா அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ டக்குன்னு உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் இவ்வளோ பெரிய ரெக்கவரி, ஆக்சுவலி ஃபஸ்ட் கேண்டில் பாருங்கள் பெரிய ரெக்கவரி கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்குச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு கிடைச்ச செல் கால் ஆக்சுவலி கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனில் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரெண்ட் வைஸாகவும் கேண்டனுடைய கலர் சேஞ்ச் பண்ணியும் சப்போர்ட் கொடுக்கும். அடுத்து அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் சைட்லேயே தான் இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:05 மேல் ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுத்ததில் நமக்கு பை காலாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு 2 minutesல செல் கால், அந்த செல் கால்னுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ ரெக்கவரி 10 o'clock அப்புறம் ரெக்கவரி ஆகுதுன்னொன்னே டக்குன்னு நமக்கு இப்போ கேண்டனுடைய கலரை க்ரீன் கலராக மாற்றிட்டு பை பண்ணுங்கன்னு வந்திருக்கு. பை அட் 32,805 தான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிருந்தது. இப்போயே பாருங்கள் நமக்கு அகைன் வந்து நல்ல மூவ்மெண்ட் நல்ல ஸ்பீட் இருக்கனால நமக்கு மார்க்கெட் வந்து குயிக்காகவே வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 minutesலேயே 70 point மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. ஸோ செகண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 32,900 ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 100 pointக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன் 32,500 கால் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷன் எதுக்கு காட்டுறோன்னா ஒரு டேரக்ட் ஆப்ஷனில் எப்படி கால்ஸ் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆன 1 minutesலே செல் கால் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ கால் ஆப்ஷன்றனால ஃபஸ்ட்டு கால் செல் காலாக தெரியுது. புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா செல் கால் வந்து பை காலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ செல் கால் பார்த்தீங்கன்னா 807ல் வந்தது பார்த்தீங்கன்னா 650 வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 10 o'clock அப்புறம் ரெக்கவரியில் பை கால். பை காலில் இந்த ஒரு சிங்கிள் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 120 point மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 808ல் வந்தது 940 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். பை கால்னுடைய மொமெண்டம் அதுக்கப்புறம் ஒரு 10:30 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. ஆஃப்டர் 10:30 மார்க்கெட் டவுன் சைட், அந்த டவுன் சைடில் நமக்கு செல் காலாக மாறிச்சு. செல் அட் 32,722.50 அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் தான் ஒரு 5 minutes ட்ரேடிங் போச்சு. 6th கேண்டில் டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ 32,722ல் வந்தது நமக்கு 32 ஒரு 620 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்கி இருந்துச்சு. இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் இந்த சார்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும். இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. கேண்டலுடைய கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதில் வர என்ட்ரி, அது பாயிண்ட்ஸ், அந்த டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங்ஸும் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் உங்களுடைய லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக பயன்படுத்தி உங்களுடைய ட்ரேடிங்ஸை நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.